அஸ்லாமு அலைக்கம், வெல்கம் டை ஃபேண்டசி. இன்றைக்கி வந்து ரொம்பவே அருமையான குக்கீஸ் வந்து ரெண்டு விதமாக நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கீஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு பவுலில் நான் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு சுகர் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் எந்த விதமான ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட 1/3 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கு பதிலாக வந்து ஏலக்காய் பொடி தான் நான் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம விஸ்கு வச்சு கலந்து விடுறத விட கைகளால் இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கைகளால் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த ரெண்டு போர்ஷன் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். இப்போ இந்த டோவ் வந்து 1 போர்ஷன் வந்து 1 பக்கம் வச்சுக்கலாம். இப்போ இந்த டோவ் வந்து நம்ம வந்து இது கூட கொக்கோ பவுடர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு 2 விதமான குக்கீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவும் நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் நல்லா உருண்டை பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் வந்து சின்னதாக ஒரு பவுல் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் வந்து 4 ஸ்பூன் வச்சுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிஸ்கெட் ஷேப்பில் நல்ல அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ யூஸ் பண்ணாத ஒரு பேன் வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸ் பேன் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அது மேலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸ் எல்லாம் வச்சுட்டு 1-10 நிமிஷம் நம்ம வந்து நல்லா மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு நம்ம இனி மீதி இருக்கிறத நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 10 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கீஸ் நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் குக்கீஸ் வந்து எந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாக வந்திருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.